உன்னை பார்க்க எனக்கு பாவமாக இருக்கிறது. சரி, இந்த கதையை கவனி. ஒரு முறை தர்மபுரி இளவரசர் தர்மா தன் நண்பன் அங்கதுடன் கோவிலுக்கு சென்றார். அவன் முதல் மந்திரியின் மகன். அங்கன், நீ அதை பார்த்தாயா? எதை சொல்லுகிறாய்? அந்த பெண் எவ்வளவு அழகாக இருக்கிறாள்! உனக்கு அவளை யார் என்று தெரியுமா? எனக்கு தெரியவில்லை, ஆனால் நான் கண்டுபிடிக்கிறேன். பூசாரியே, அந்த பெண்ணை உங்களுக்கு தெரியுமா? ஓ, அவள் ஒரு சலவை தொழிலாளியின் மகளாவாள். நன்றி. நண்பா, அவள் சலவை தொழிலாளியின் மகள். அப்படியென்றால் நான் அந்த பெண்ணை மணக்க விரும்புகிறேன் என்ற தகவலை அனுப்புங்கள். அவள் கிடைக்கவில்லை என்றால் நான் பிரம்மச்சாரியாகி விடுவேன். நீ கவலைப்படாதே, நான் மன்னரின் உத்தரவை வாங்கி வருகிறேன். அதே நேரத்தில் இளவரசன் கோவிலுக்கு சென்று ஒரு வேண்டுதலை வைத்தான். நான் அவளையே திருமணம் செய்து கொண்டால் என்னுடைய தலையை உங்களுக்கு காணிக்கையாக அளிக்கிறேன். சொல்லு அங்கன், நீ எதற்காக இவ்வளவு சோகமாக இருக்கிறாய்? என்ன பிரச்சனை? அரசே, நான் இங்கே உங்கள் உதவியை நாடி வந்துள்ளேன். என்ன உதவியா? உனக்கா? சரி, என்ன உதவி வேண்டும், கூறு. எனக்காக இல்லை, நமது இளவரசருக்காக. நம் இளவரசருக்கா? ஆம் அரசே, அவர் ஒரு பெண்ணை மணக்க விரும்புகிறார். ஹோ, அவள் எந்த நாட்டைச் சேர்ந்த இளவரசி? அவள் இந்த நாட்டைச் சேர்ந்தவள்தான். அவள் ஒரு சலவை தொழிலாளியின் மகள். என்ன, நீ தெளிவோடுதான் பேசுகிறாயா? தயவு செய்து நான் சொல்லுவதை கேளுங்கள் அரசே. எப்படியோ பேசி அங்கன் அரசரை சம்மதிக்க வைத்தான். பின்னர் திருமணம் வெகு பிரமாண்டமாக நடந்தது. அங்கா, நீ இல்லை என்றால் இந்த திருமணமே நடந்திருக்காது. நான் மிகவும் மகிழ்ச்சியில் இருக்கிறேன். மிக்க நன்றி நண்பா. நாட்களும் நகர்ந்தன. ஒரு நாள், சுவாமி, நான் என் பெற்றோரை கண்டு வெகு நாட்கள் ஆகிவிட்டது. நீங்கள் என்னை அவர்களிடம் அழைத்துச் செல்ல முடியுமா? ஹோ, அதற்கென்ன, நாளைக்கே செல்லலாம். அங்கனும் நாளை நம்முடன் வருவான். என்ன இது? எப்படி நான் என்னுடைய பிரார்த்தனையை மறந்தேன்? காளிதேவியே, தெரியாமல் செய்த இந்த தவறை மன்னித்து விடுங்கள். நீங்கள் இருவரும் இங்கேயே இருங்கள், நான் சென்று காளிதேவியை தரிசித்து வருகிறேன். உள்ளே சென்ற இளவரசன் வாளால் தன் தலையை தானே கொய்து கொண்டான். சகோதரி, தாங்கள் இங்கேயே இருங்கள். உள்ளே சென்ற இளவரசர் வெகு நேரமாகவும் திரும்பவில்லை. நான் சென்று பார்த்து வருகிறேன். ஓ, என்னுடைய காளிமாதா, இது எப்படி நடந்தது? எனது நண்பன் இல்லாமல் நானும் வாழ விரும்பவில்லை. அப்படி சொல்லிக்கொண்டே தன் தலையை கொய்து கொண்டான் அங்கன். உள்ளே வந்த இளவரசி அவர்கள் இருவரையும் கண்டு அதிர்ச்சியுற்றாள். தாயே, என் கணவர் இல்லாத இந்த உலகத்தில் நான் எப்படி வாழ்வேன்? நானும் என்னை அர்ப்பணித்துக் கொள்கிறேன். மகளே, நீ உன் உயிரை விட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் மூவரும் ஒருவரின் மேல் ஒருவர் அன்பும் பாசமும் வைத்திருப்பது எனக்கு மகிழ்ச்சியாக உள்ளது. உனக்கு என்ன வரம் வேண்டும், கேள். தாயே, நான் என் கணவனை என் வாழ்வினும் மேலாக விரும்புகிறேன். அதே போல அவருடைய நண்பர் என்னுடைய சகோதரர் ஆவார். அதனால் அவர்களை எனக்கு உயிர்ப்பித்துக் கொடு. அப்படியே ஆகட்டும் மகளே. அவர்களுடைய தலையை அவர்களுடைய உடலுடன் சேர்த்துவை, உயிர் பெறுவார்கள். நன்றி, நன்றி தாயே, மிக்க நன்றி. நான் என்ன செய்து விட்டேன்?
என்னுடைய குழப்பத்தாலும் வருத்தத்தாலும் நான் அவர்களுடைய தலைகளை மாற்றிவிட்டேன். அதனால் அங்கன் இளவரசனின் உடலோடும் இளவரசன் அங்கனின் தலையோடும் இருந்தான். அவள் யாரை தன் கணவனாக ஏற்பாள் என்று கூறு விக்ரமா. பதில் கூறு. இது மிகவும் சுலபம். இளவரசன் தலையை கொண்ட உடலை தான் அவள் கணவராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஒரு மனிதனின் வாழ்க்கை அவன் தலையில்தான் நிர்ணயிக்கப்படுகிறது. நீ சரியான பதில்தான் கூறுவாய் என்று எனக்கு தெரியும். நீ பேசிவிட்டாய், அதனால் எனக்கு விடுதலை. நான் கிளம்புகிறேன்.